இயேசுவின் துய திருநாமத்தில் மீண்டும் ஒரு விஷயம் உங்களை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கடந்த நாட்களிலே பிதா, உங்கள் பிதா பூர்ண சக்குனராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சக்குனராக இருக்க கடவீர்கள் என்று கர்த்தா இயேசு கிறிஸ்து சொன்னதை தியானித்திருக்கிறோம். பிதா எப்படிப்பட்டவர்? பூரண சக்குனர். கவனிங்கள், ஸ்தோத்திரம். பிதாவுக்கு போலவே நீங்களும் பூர்ண சக்குனராக இருக்கக்கூடி இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்பதன கருத்திலே தான் ஆண்டவராக இயேசு அவங்க அழகாக அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். சார், எப்படி ஐயா நம்ம ஒரு மண்ணான மனிதன், மாம்சமான மனிதன், அவர் ஆவியான தேவன், அண்ட சரங்க படைத்தவர், ஆளுகை செய்கிறவர், அவர் பூர்ண சக்குனராக இருக்கிறது இயல்பு. ஆனால் மண்ணான மனிதனாக இருக்கின்ற நாமும் சோத்திரம் மாம்சத்தனத்தை உடைய நாம் எப்படி அவரை போல பூர்ண சக்குனராக இருக்கக்கூடும் என்று நாம் சிந்திக்கலாம். நீங்கள் எதில எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சாமி எதில எப்படி இருந்தா போதும் என்பதை கர்த்தர் அருமையாய் படிப்பித்துக் கொடுத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து உணர்ந்தால், அதை கற்றுக்கொண்டு கை கொண்டால் நிச்சயமாய் நமக்கு அது எளிதாக தோன்றும். பொதுவாக ஐயோ பிதாவை போலவா நம்ம இருக்கக்கூடுமா, இருக்க முடியுமா, அவர் போய் என் பிதான்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று இப்படி மேலாக நம்ம சிந்தனை செய்யக்கூடாது. ரைட். இப்ப எந்தெந்த காரியத்திலே இந்த உலக மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், தேவனை பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு தெளிவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே மத்தேயு சுவிசேஷம் 5:44 எவ்வளவு அழகாய் சொல்கிறார் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கவனித்தீர்களா? பிதா பூர்ண சர்க்குனாக இருக்கிறது போல நாமும் சர்க்குனாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவது ஒரு அருமையான கருத்தை நம்ம கவனிக்கும்படி, கற்றுக்கொள்ளும்படி, கை கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறார். உங்கள் சத்துருக்களை, விரோதிகளை. அப்ப விரோதி என்றால் அவன் விரோதிக்கப்பட வேண்டியவன். எனக்கு ஒரு விரோதியா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னை விரோதிக்கிறார், நான் அவரை விரோதிக்கிறேன். அவர் என்னை பகைக்கிறார், நான் அவரை பகைக்கிறேன். தான் விரோதி, சத்துரு. நான் யாரை விரோதித்தாலும் பதிலுக்கு பதிலாக அவர்கள் என்னை விரோதித்து தீர்வார்கள். இதுல எந்த மாற்ற? கணவன் மனைவி விரோதிச்சா மனைவி கணவன் விரோதிக்கிறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை விரோதிச்சா பெற்றோர்கள் பிள்ளைகளை விரோதிக்கிறாங்க. இதுதான் உலக நடைமுறை. ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ யாராக இருக்கணும்? உங்கள் பிதாவாக பிதா இருக்கிறார், அவர் பூர்ண சொர்க்கனாக, அவரை போல் நீங்களும் பூர்ண சொர்க்கனாக இருக்க வேண்டும் என்று ஒரு சின்ன அருமையான மாற்றத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் சத்துருக்களை, உங்கள் விரோதிகளை, விரோதிகளை விரோதிப்போம். அதுதான் மனித இயல்பு. ஆனா பிதாவுடைய இயல்பு போல நீங்க மாற வேண்டும் என்றால், சோத்திரம், சத்துருக்களை சிநேகியுங்கள். இது கேட்பதற்கு புதிராகத்தான் இருக்கும். என்னங்க அது? பைபிள் என்ன இப்படியா சொல்லி தருது? சத்துருவாக சத்துரு தான், விரோதி விரோதி தான். ஆனா விரோதி போய் சிநேகிக்கும்படி சொல்லுகிறாரே இயேசு சாமி. இது நடைமுறை சத்தியமா, சாத்தியமா என்று நாம் சிந்திக்கலாம். இது இந்த ஒரு கருத்தை சரியாக நீங்கள் கவனிப்பீர்களானால், அதை நீங்கள் ஈஸியாக புரிந்து கொண்டால் அதை கை கொள்ளலாமா இல்லையா என்று நீங்கள் தீர்மானம் செய்வீர்கள். கவனிங்கள், உங்களுக்கு யாராகிலும் நன்மை செய்தால், யார் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டானால், உடனே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சொல்லுகிறீர்கள், தேங்க்ஸ், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீங்களா? யாரோ ஒரு சகோதரன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறார், முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்கள், இரண்டாவதாக அந்த சகோதரனுக்கு நன்றி சொல்லுகிறீர்கள். முதலாவது நன்றி ஆண்டவருக்கு, இரண்டாவது நன்றி யார் மூலமா உங்களுக்கு நன்மை கிடைத்ததோ அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறீர்கள். அப்போ ஒருவர் மூலமாய் நன்றியை, ஒரு நன்மையை பெறுகிற போது முதலாவது ஆண்டவருக்குத்தானே நன்றி சொல்லுகிறோம், பிறகுதானே யார் மூலமா இந்த அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்
இதே போல கொஞ்சம் யோசியுங்கள். ஒருவரில் தீமை வருகிறது, சோத்திரம் இங்கதான் நீங்க சரியாக்கணும். ஒருவர் நீங்க தீமையை பெறுகிறீர்கள், ஒருவர் உங்களை விரோதிக்கிறார், பதிலுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள், என்ன செய்யணும், அதுபடி நாம் அவரை விரோதிக்கணும், பகைக்கணும். சோத்திரம் இப்ப கொஞ்சம் கவனிங்க. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு கல் உங்கள் மேல் எறியப்பட்டால் நீங்கள் கல் மீது கோவித்துக் கொள்வீர்களா, கல்லை எரிந்தவர் மீது கோவித்துக் கொள்கிறீர்களா? நிச்சயமாய் கல் மீது நம்ம கோவித்துக் கொள்ள மாட்டோம். என்ன செய்வோம்? கல்லை எரிகிறவர் மீது தான் நம்ம கோவித்துக் கொள்வோம். இதுதானே? நீங்க யாராவது என்ன கேட்டுக்கொண்டு இல்லைங்கயா, நாங்கெல்லாம் கல் எரிஞ்சு மேல கோவிச்சு மாட்டோம், கல் மேலதான் கோவிச்சுக்கோம் அப்படின்னு கூட சொல்ல முடியுமா? இது வரைக்கும் சோத்திரம் யாராவது அப்படி நடந்திருக்கா? இல்ல. அப்போ எரி கல்லு தான் நம்ம மேல படுவது, கல்லு தான், கல்லால் தான் நம்ம காயப்படுத்தப்படுகிறோம். ஆனால் அதான் வலிவேதனை உண்டாகுது. ஆனால் கல்லை எரிந்தவர்களைத்தான் கேட்கிறோம், ஏன் என் மீது கல் இருந்தாய்? சோத்திரம். அப்ப கவனிங்கள், ஏன் சத்ருவை சிநேக்க வேண்டும்? அப்ப ஒரு சகோதரன் ஒரு சகோதரன் நன்மை செய்தால் கத்திருக்கின்ற சோத்திரம், சகோதரனுக்கு சோத்திரம். அதே போல ஒரு ஒரே சகோதரன் மூலமா நமக்கு தீமை உண்டானால் சோத்திரம். யார முதல்ல திட்டணுமா? அந்த சாத்தானதை திட்டணும். எப்படி ஒரு நன்மை வந்தா ஆண்டவரே நன்றின்னு சொல்றோம்ல, அதே போல நமக்கு ஒரு தீமை உண்டானால் கவனிங்கள், சத்துருவே இந்த சகோதரன் மூலமாகத்தானே எனக்கு தீமை உண்டாக்கினாய், பகை உண்டாக்கினார், வெறுப்பை உண்டாக்கினார் என்று சரியாய் நீங்கள் உய்த்து உணர்வீர்களானால் முதலாவது மனதுக்குள்ள ஒரு கடினம் என்ன, இந்த சகோதரன் மூலமாக எனக்கு இப்படி தீமையை கொண்டு வந்திருக்கிறாயோ, உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன், உன்னை நான் கட்டுகிறேன், சபிக்கிறேன், வெறுக்கிறேன், பகைக்கிறேன். பாருங்க, அந்த தீ ஆவி வெறுத்து பகைச்சு சபிச்சிட்டீங்கன்னா சோத்திரம். கவனித்தீர்களா? சோத்திரம். இந்த உங்க மேல யாரு சோத்திரம் உங்களுக்கு தீமை செஞ்சாரோ அவர் மேல உங்களுக்கு பகை உணர்வு வராது. ஏ சாத்தனுடைய வஞ்சகத்தால் தான் இந்த மனிதன் எனக்கு இப்படிப்பட்ட தீமை செய்திருக்கிறான் என்று நீங்கள் சரியாய் தெளிவுபட உணர்ந்து விடுவீர்கள். ஆனால் சோத்திரம், இந்த சகோதரனை உங்களால் நேசிக்க முடியும், இந்த கருத்தை தான் நீங்கள் சரியாய் வலுவாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் உணராவிட்டால் உங்களுக்கு அது கடினமாகத்தான் தோன்றும். இந்த சத்தியத்தை சரியாய் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களானால், புரிந்து கொள்வீர்களானால், அறிந்து கொள்வீர்களானால் சத்துருவை சோத்திர நண்பனாய் பார்ப்பீர்கள். எப்படி இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்த யூதாஸ் என்ன சொன்னார்? சிநேகிதனே. ஏன்னா அவருக்கு தெரியும் சத்ரு வஞ்சகத்தால் தந்திரத்தால் சோத்திரம் அவனுடைய தூண்டுதால் தான் யூதாசு தன்னை காட்டி கொடுக்கல்ல. தேவன் இயேசு சாமி மிக தெளிவுள்ளவராக இருந்தார். ஆகவேதான் சோத்திரம் யூதாசை சிநேகிதனே என்று சொன்னார். அப்ப அவருடைய கணக்கில் யூதாசு சிநேகிதன் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை தூண்டி விட்டான்ல, என்னை காட்டி கொடுக்க முடியா, அவன் தான் எனக்கு விரோதி, நீ எனக்கு நண்பன். ஆகவே பிசாசின் தூண்டுதலால் தான் ஒரு மனிதன் நமக்கு தீமை செய்கிறான் என்பதை நம்ம உணர்ந்து சரியாய் தெளிவாய் தெளிவிடுவனால் சோத்திரம், நமக்கு யாரு எந்த விதமான தீமைகள் செய்திருந்தாலும் அவர்கள் நேசிப்பதிலே நமக்கு எந்த விதமான சிரமமும் இருக்கவே இருக்காது. தயவுசெய்து இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு கடினமான ஒன்றை அவர் கற்றுக் கொடுக்கவில்லை, கை கொள்ள சொல்லவில்லை. மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஒரு நன்மை உண்டானால் சோத்திரம், முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம், அதுக்கு பிறகு யார் மூலமாய் நன்மை கிடைச்சோ அவங்களுக்கு நன்றி சொல்றோம். அதே போல ஒரு தீமை உண்டானால் முதலாவது சாத்தானை விரோதிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும், அவனை வெறுக்கணும். சாத்தானே, இந்த சகுன் மூலமா இப்படி ஒரு தீமையை எனக்கு செய்ய முடியாது, அவனை தூண்டிவிட்டாய் அல்லவா என்று அவன் மீது உங்களுக்கு கோபம் வெறுப்பம் வந்து விட்டால் மனிதன் மீது சோத்தவர்களுக்கு தீமை செய்த மனிதன் மீது நிச்சயம் வெறுப்புக்கும் வராது. இப்ப இயேசு சுவாமிக்கு ஏன் யூதாஸ் மேல கோபம் வரல, ஏன் வெறுப்பு வரல, ஏன் அவங்க சிநேகன்னு என்றாரு? அவர் தெல்ல தெளிவாய் புரிந்து அறிந்து உணர்ந்து வைத்திருந்தார். என்னது? சாத்தான் தீய தந்திரமாய் யாரை தூண்டிவிட்டு விட்டான்? யூதாசை தூண்டிவிட்டு விட்டான். ஆகவே இவன் தூண்டப்பட்டவன், தூண்டுவன் பேய் பிசாசு. ஆகவே நமக்கு சத்ருவ வரம் பார்த்தீங்களா,
அவனை நமக்கு நேர சத்ரு கிடையாது. அவனை சத்ருவாக்கியது சாத்தான். எப்படி ஆதாம் ஏவாளை ஆண்டவர் குரோதியை மாற்றினானோ அதே போல் இந்த அளவும் அந்த சாத்தானவன் ஒருவருக்கு ஒருவருக்குள்ள பகையை உண்டாக்குறான். அப்ப பாருங்க, என்னை எனக்கு ஒரு பகை உணர்வை உண்டாக்குற சாத்தனுடைய தூண்டுதலால் எனக்கு பகை உணர்வை உண்டாக்குகிறான், வெறுப்பை உண்டாக்குகிறான். இப்ப கவனிங்கள், கர்த்தருடைய புண்ணியத்தால் அனுகிரகத்தால் ஸ்தோத்திரம், நான் சாத்தானை பகைக்கும் போது வெறுக்கும் போது எனக்கு தீமை செய்கிறவன் பகைப்பதுமில்லை வெறுப்பதுமில்லை, மாறாக என்னால் ஈஸியா அவர்களை சிநேகிக்க முடியும். புரிந்து கொண்டீர்களா? அது அன்று சொன்னார், சத்துருக்களை சிநேகிங்கள் ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு சத்துரு யாரு? உங்கள் எதிரியாகிய சாத்தான் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆகிய நமக்கு ஒரே ஒரு விரோதி சாத்தான் தான். இந்த உலகத்தில் சாத்தான் என்ன செய்கிறான்? கணவியை கணவனை மனவுக்கு விரோதமாய், மனைவியை கணவுக்கு விரோதம், பிள்ளைகளை பெற்றோர் விரோதமாய், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் ஒரு மாற்றி விடுகிறான். சத்துரு தீங்கி வந்த பஞ்சமாய் தந்திரமாய் இதெல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டால் சோத்தங்கோ நீங்கள் இந்த வசனத்தை அப்படியே கற்றுக்கொண்டு கை கொள்ள முடியும், பிதாவுடைய புத்தராக இருக்க முடியும். அதை கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சத்துருக்களை சிநேகிக்க விரும்புங்கள், திட்டமிடுங்கள், தீர்மானங்கள். கர்த்தவங்களுக்கு தயவு செய்வாராக. ஆமே. என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.